alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlil fala hadiya la. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாமுள்ள கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தூய இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபியாக இருந்தாலும் சரி, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வேதனை செய்யப்பட்டார்களோ, குறைசிகளால் மக்காவாசிகளால் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்களோ, அதே வரிசையில் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அம்மார், சுமையா, சுஹைப், பிலால், மிக்தா இது போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். பல்வேறு கஷ்டங்களை இறை மறுப்பாளர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர்கள் ஒருவரிடத்திலே அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய போதனைகள் எடுத்து சொல்லப்படுகிற அந்த நேரத்தில், இந்த இஸ்லாம்தான் சத்தியம், முகம்மது சொல்லக்கூடிய வார்த்தைகள்தான் உண்மையானது என்பதை ஏற்ற பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஏற்றதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அவர்கள் யாரிடத்திலே அடிமையாக இருந்தார்களோ அவர்களே பிலால் ரலியல்லாஹு அவர்களை பல்வேறு கொடுமைப்படுத்தினார்கள். நாமெல்லாம் ஹதீஸுகளிலே படித்த செய்திதான், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்களை சங்கிலிகளால் பிணைத்து சுடும் மணலில் சிறுவர்களிடத்திலே கொடுத்து இழுத்து கொண்டு செல்ல வைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சுடு மணலில் பாறைகளும் கற்களும் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த பாலைவன மணலில் சிறுவர்கள் இழுத்து கொண்டு சென்ற காரணத்தினால் பல்வேறு காயத்திற்கு ஆட்படுத்தப்பட்டவர்களாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிலால் ரலியல்லாஹு அவர்களை படுக்க வைத்து சுடும் மணலில் சுட்டரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலைவன மணலிலே பிலால் ரலியல்லாஹு அவர்களை படுக்க வைத்த அந்த குறைசிகள் இறை மறுப்பாளர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மீது ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைக்கிறார்கள். கீழே பார்த்தோம்னு சொன்னால் சுடும் மணல் கொதித்து கொண்டு இருக்கிறது. சாதாரண மணல் கிடையாது, பாலைவன மணல். அங்கே சென்றவர்களுக்கு தெரியும் அதனுடைய வெப்பம், அதனுடைய சூடு எப்படியப்பட்டது என்று சொல்லி. அப்படியப்பட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாலைவன சுடு மணலில் பிலால் ரலியல்லாஹு அவர்களை படுக்க வைத்தது மாத்திரமல்லாமல், அந்த குறைசிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு பாறாங்கல்லை தூக்கி மேலே வைக்கிறார்கள், அழுத்தி எடுக்கின்றார்கள். அப்பொழுதும் கூட அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அகத் அகத் என்ற வார்த்தையைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், நீங்கள் என்னை எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் சரி, இறைவன் ஒருவன் தான் என்று நான் சொல்வேனே ஒழிய உங்களுடைய வேதனைகளுக்கு பயந்து
உங்களுடைய சித்திரவதைகளுக்கு பயந்து நீங்கள் இந்த உலகத்திலே என்னை இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் கொன்று விடுவீர்களோ என்ற அச்சத்தின் காரணத்தினால் நான் இந்த இஸ்லாத்தை விட்டு ஒரு காலத்திலும் வெளியேற மாட்டேன். அகத் அகத் என்ற வார்த்தை தான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கும் என்பதை நிர்பணப்படுத்திய ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். இதை நாம் புகாரியில் அகமதில் 3640 செய்தியாக நாம் பார்க்கலாம். அதே போன்று கப்பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர்களும் இதே வரிசைதான். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் காரணத்தினால் இந்த கப்பாப் ரலியல்லாஹு அவர்களை அந்த குறைசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதே சுடுமணலில் இந்த கப்பாப் ரலியல்லாஹு அவர்களையும் இழுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட வெறுமனே சிறுவர்களிடத்திலே கொடுத்து வேதனை செய்தார்கள். அது ஒரு புறம் இருந்தால், இந்த கப்பாப் ரலியல்லாஹுடைய கொள்கை உறுதிக்காக அவர்களை எப்படி வேதனை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த இறை மறுப்பாளர்கள் கப்பாப் ரலியல்லாஹு அவர்களை பாலைவன சுடு மணலில் இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார்கள். அது மாத்திரம் இந்த கப்பாபுக்கு பத்தாது. அந்த வேதனையை மாத்திரம் கொடுத்தால் இவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இவருக்கு இரும்பாலான கவச உடை அணிவிக்க வேண்டும். முடிவெடுக்கிறாங்க, கப்பாப் ரலியல்லாஹு அவர்களை வேதனை செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த பாலைவன சுடு மணலிலே இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த இறை மறுப்பாளர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? இந்த கப்பாவை இந்த சுடு மணலில் நாம் போட்டு அவரை வேதனை செய்ய வேண்டும். அது வெறுமனே சுடு மணலாக மட்டும் இருந்துவிடக் கூடாது, அவருக்கு இரும்பாலான கவச ஆடையை கொடுத்து அந்த மணலினுடைய சூடு என்பது அந்த கவச ஆடையில ஏற வேண்டும். அந்த இரும்பு கவச ஆடையில ஏறி அது இன்னும் அதிகமான வேதனையை அந்த கப்பாவுக்கு தர வேண்டும். அதன் மூலமாக மரணத்தையே தழுவினாலும் சரிதான், எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி இறை மறுப்பாளர்கள் இந்த கப்பாப் ரலியல்லாஹு அவர்களை வேதனை செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளிலே வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். இவ்வளவு வேதனை கொடுத்தாலும் கூட, பல்வேறு வேதனைகள் அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களா என்று பார்த்தால் கிடையாது. எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேதனைகள் வந்தாலும் சரி, அதற்காக நான் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டேன், நான் இந்த கொள்கையிலே உறுதியாக இருப்பேன் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை போன்ற சஹாபாக்கள். உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கிஃபார் குலத்தைச் சேர்ந்த ஒரு சஹாபி அபுதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நபிகளாருடைய அந்த செய்திகள் அவர்களுக்கு கிடைக்குது. ரசுல்லா மக்காவில் இருந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. இவர் அருகில் இருக்கக்கூடிய கிஃபார் குலத்தைச் சேர்ந்தவராக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அந்த கிஃபார் குலத்தை சார்ந்த அபுதர் அவர்களுக்கு கிடைக்கின்றது. முகமது என்று ஒருவர் மக்காவை வசித்துக் கொண்டு, அல்லாஹ் ஒருவன் தான், நான் தான் நபி என்று சொல்லி நன்மையான காரியங்களை ஏவி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அபுதர் அவர்களுக்கு கிடைத்தவுடன் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆளை அனுப்புகிறார்கள். அவர்கள் சார்பாக ஒரு ஆள் அனுப்புறாங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மக்காவுக்கு போகணும், அங்க முகமதை சந்திக்கணும். அவர்கள் சொல்லக்கூடிய சொல் என்ன, செயல் என்ன என்பதை நீங்கள் சேகரித்துக் கொண்டு, அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை என்ன என்பதையெல்லாம் சேகரித்துக் கொண்டு நீங்கள் என்னிடத்துல வந்து சொல்லணும் என்று இந்த அபுதர் அவங்க கிஃபார் குலத்தில் இருந்து மக்காவுக்கு அனுப்பிடுறாங்க. அவர்கள் சார்பாக ஒரு நபர் ரசூலா வந்து சந்திக்கிறாங்க. எல்லா செய்தியும் அவர்கள் கற்றுக்கொண்டு திரும்ப கிஃபார் குலத்திற்கு சென்று அபுதர் அவர்களை சந்தித்து எல்லா செய்தியும் சொல்லப்படுகிறது. இதான் மார்க்கம், இதான் இஸ்லாம், இந்த முகமது இதைத்தான் சொல்கிறார் என்ற செய்தி அபுதர் அவர்களுக்கு சொல்லப்பட்டவுடன் அபுதர் என்ன செய்கிறாங்க, அவர்கள் பூர்த்தியாகவில்லை, ஒரு நெருடல் அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிறது. முழுமையான செய்தி கிடைச்சது போலவே தெரியலையே என்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எனக்காக நீ இப்போ என்ன செய்யணும் தெரியுமா, உணவு பொட்டலத்தை ரெடி பண்ணு, என்னுடைய கைத்தடியை நீ எடுத்து வை, நான் பயணத்தை மேற்கொள்கிறேன், நான் முகமதை சந்திக்கிறேன், அவர் சொல்லக்கூடிய கொள்கை என்ன என்பதை நான் முழுமையாக விசாரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த கிஃபார் குலத்தைச் சேர்ந்த அபுதர் அவர்கள் அவர்களாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நேராக ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கவும் முடியாது. மற்ற நபர்களைப் போன்று அவர்கள் தன்னந்தனியாக விளங்க மாட்டார்கள். மனிதர்களோடு பழகக்கூடியவர்கள், மனிதர்களோடு அன்பாக பழகக்கூடியவர்கள். முகமது என்ற பட்டத்தை வைத்துக் கொண்டு பெருமையோ கருவமோ தனித்து ஒரு விளங்கக்கூடிய தனித்துவமோ ரசூலாட்ட கிடையாது. மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு நபர். இதன் காரணத்தினால் அந்த அபுதர் அவர்களுக்கு முகமது யார் என்ற செய்தி தெரியவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, மக்காவிலே இருக்கிறார்கள். ஒரு நாள் கழிகிறது, அங்கே இருக்கக்கூடிய சம்சம் தண்ணீரை எடுத்து அவர்கள் அறிந்து கொண்டு அந்த நாளை கழிக்கிறார்கள். இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க.
இரண்டாம் நாள் அதே போன்று அந்த வாழ்க்கை கழிகிறது. மூன்றாம் நாளும் இதே போன்று போகிறது. உடனே அலிரலிலா ஒருவர் கேட்கிறார்கள், நீங்கள் இதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை அறிந்து கொண்டு இங்கேயே இருக்கிறீங்களே, உங்களுடைய நோக்கம்தான் என்ன, எதுக்காக இந்த மக்காவுக்கு நீங்கள் வந்தீங்க என்று சொல்லி அலிரலிலா ஒருவர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் வந்து முகம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க வந்தேன். அவர் இந்த இஸ்லாத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்து கொண்டிருக்கிறாராமே, அதை பற்றிய செய்தியை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கிஃபார் குளத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். முகம்மதை பற்றிய உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அலிரலிலாவின் அவர்கள் சொல்கிறார்கள், சத்தம் போட்டு பேசிடாதீங்க, இறை மறுப்பாளர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள், முகமதை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்ற கோணத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வீட்டை நான் காண்பிக்கிறேன், யாராவது எதிர்புறத்திலே வந்தால் நான் செருப்பை சரி செய்வதை போன்று குனிந்து கொள்வேன், நீங்க பின்னாடி நின்றுக்குங்க, இப்படி நான் ரசூலாவுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அலிரலியாக ஒருவர்கள் சொல்லிவிட்டு அதே போன்று அபுதர் அவர்களை அல்லாஹின் தூதரவரிடத்திலே அழைத்து செல்கிறார்கள். அபுதர் அவர்கள் ரசூலாவை சந்திக்கிறார்கள். சந்தித்து சிறிது நேரம்தான் ஆகிறது. அதற்கு பிறகு அந்த அபுதர் அவர்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார், அவர் சொல்லக்கூடிய கொள்கை சத்தியமானது, மக்களுக்கு தேவையானது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த அபுதர் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், அபுதர் அவர்களே, இந்த கொள்கை இப்போது மக்களிடத்தில் நீங்க சொல்லிராதீங்க, ஏன் தெரியுமா, இறை மறுப்பாளர்கள் உங்களை அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், உங்களை காயப்படுத்துவார்கள், ஏற்கனவே மக்காவிலே வாழக்கூடிய அந்த மனிதர்களை அவர்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள், எனவே நீங்கள் இப்போது சொல்லாதீங்க, ஒரு காலகட்டம் வரும், அப்போது நானே சொல்கிறேன், நீங்கள் போய் அந்த அப்போது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற மாத்திரத்தில் அபுதர் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், இனிமேல் நான் தாமதிக்க மாட்டேன், இதன் மூலமாக எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, இந்த இறை மறுப்பாளர்கள் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ள நான் ரெடி என்று சொல்லிவிட்டு குறைசிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய, இறை மறுப்பாளர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கலிமாவை சொன்னவுடன் நேராக செல்கிறார்கள். சென்று விட்டு குறைசிகளை அழைக்கிறார்கள், இறை மறுப்பாளர்களே, இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களே, இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். யார், அபுதர் அவர்கள். அழைத்தவுடன் எல்லா மக்காவாசியும் கூடிட்டாங்க. ஏன், கிஃபார் குளத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு ஆளு, ஒரு வணிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கிஃபார் குளத்தை தாண்டி தான் போகணும். அதன் காரணத்தினால் குறைசிகளுக்கு பெரும்பான்மையாக இந்த நபரை பற்றி தெரியும். அதன் காரணத்தினால் என்ன செய்கிறாங்க, அந்த குறைசிகள் இந்த கிஃபார் அபுதர் அவர்கள் கூப்பிட்ட உடனே சூழ்ந்து விடுகிறார்கள். சூழ்ந்தவுடன் அபுதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, இறை மறுப்பாளர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மக்காவிலே வாழக்கூடிய முகமது என்று சொல்லக்கூடிய அந்த நபர் சொல்லக்கூடியதுதான் சத்தியம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன தாமதம்தான் அந்த குறைசிகள் சொன்னார்கள், இதோ இந்த கயவனை அடியுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒட்டுமொத்த குறைசிகளும் அபுதர் அவர்களை தாக்க முன்வருகிறார்கள், அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், இரத்தங்கள் ஏற்படக்கூடிய அளவிற்கு அபுதர் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலும் கூட அப்பாஸ் ரலீலாஹுன் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அபுதர் அவர்கள் மீது பாய்ந்து அப்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள், அடிக்காதீர்கள், இந்த அபுதர் நீங்க அடிக்காதீங்க, இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் இவரை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்னவுடன் அந்த கூட்டம் அப்படியே கலைந்து செல்கிறது. அடிபட்டிருக்கிறாங்க, இரத்தங்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. இப்படியே அவங்க கிஃபார் குளத்தை நோக்கி சென்றார்களா என்று பார்த்தால் கிடையாது, மக்காவினுடைய அந்த காபாவினுடைய ஆலயத்திலே அவர்கள் உறங்குகிறார்கள். மறுநாள் அதே போன்று எழுந்திருக்கிறார்கள், அதே போன்று அதே இடத்தில் நின்று கொண்டு இறை மறுப்பாளர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போன்று இரண்டாம் நாளும் அதே போன்ற அடியை அபுதர் அவர்கள் அங்கே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அப்பாஸ் ரலீலாஹுன் அவர்கள் வந்து தடுக்கின்றார்கள். இப்படி இரண்டு நாட்கள் கழிகிறது. மூன்றாம் நாளும் அந்த அபுதர் அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா, இவ்வளவு கஷ்டப்பட்ட பொழுதிலும் கூட, இவ்வளவு இரத்த காயங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் கூட அபுதர் அவர்கள் செய்தார்கள், மூன்றாம் நாளும் வந்து அதே போன்று பிரச்சாரத்தை தான் செய்தார்கள். அப்பொழுதும் அடித்தார்கள். அப்பொழுதுதான் அப்பாஸ் ரலீலாஹுன் அவர்கள் சொன்னார்கள், இந்த அபுதர் யார் தெரியுமா, கிஃபார் குலத்தைச் சேர்ந்தவர், நீங்கள் வணிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்காவாசிகளே நீங்கள் வணிகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கிஃபார் குலத்தை தாண்டிதான் செல்ல வேண்டும், அதை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க என்று சொல்லி அப்பாஸ் ரலீலாஹுன் அவர்கள் சொன்னவுடன் தான் இந்த அந்த கூட்டம் அப்படியே கலைந்து சென்றது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை தாங்க, மார்க்கத்தை பற்றி தொழுவுங்க, நோன்பு வைங்க, சக்காத்து கொடுங்க, இதை பற்றி அவர்கள் பிரச்சாரம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ்.
இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகவே பல்வேறு அடிகளையும் துன்பங்களையும் பட்டவர்கள் சஹாபாக்கள் என்பதை நமக்கு பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். புகாரியில் 3522 செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரே ஒரு செய்தி, அல்லாஹின் தூதர் அவர்கள் காபாவினுடைய நிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர்கள், ஏராளமான நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. எப்படிப்பட்டவர்கள்? அடி வாங்கியவர்கள், குறைசிகளிடத்தில் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், சுடுமணலிலே இழுத்துச் செல்லப்பட்டவர்கள், பல்வேறு காயங்களுக்கு ஆட்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹின் தூதரே, எங்களை பார்த்தீர்களா? நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவர்கள் எங்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடாதா? பிரார்த்தனை செய்யக்கூடாதா? இதனிடத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் தேடக்கூடாதா என்று கேட்கிற நேரத்தில் அல்லாஹின் தூதரவர்கள் திருமறை குர்ஆனுடைய வசனம் 2:214 வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அம் ஹசிப்தும் அன் தத்குலல் ஜன்னா வலம்மா யஹதிக்கும் மஷல்லுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும் மஷத்துகுமுல் பக்ஷா வலர்ரா வஸுல்சிலு. நீங்கள் ஒரு வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வரலாற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், வேதனை செய்தார்கள் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் வைக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு முன் இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எப்படியேப்பட்ட வேதனை அனுபவித்தாங்க தெரியுமா? உங்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஏளனமாக பேசுகிறார்கள், இழிச்சொல்லோடு பேசுகிறார்கள் என்பதற்காக என்னிடத்திலே வந்து நீங்கள் முறையிடுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இதைவிட கடினமான வேதனையை, கடினமான துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். எப்படியேப்பட்ட வேதனை தெரியுமா? ரசூல்லா விளக்குகிறார்கள், இதற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஒரு நபர் கொண்டு வரப்படுவார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக ஒட்டுமொத்த இறை மறுப்பாளர்களும் கூட்டப்பட்டு அவருக்காக ஒரு குழி தோண்டப்படும். அந்த குழியில் இந்த இறை நம்பிக்கையாளரை இறக்குவார்கள். இறக்கி விட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து அவருடைய தலையிலே வைத்து அவருடைய தலை இரண்டாக பிளப்பார்கள். ஆனாலும் கூட அவருடைய உள்ளத்தில் இருந்த இஸ்லாம் பிளக்காது என்று சொல்லி அல்லாஹின் தூதரவர்கள் சொல்லி காட்டுறான். இன்னும் சிலர்கள் இருந்தார்கள், அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதன் காரணத்தினால் இரும்பாலான சீப்பை கொண்டு வருவார்கள். சீப்பு இரும்பாலேயே இருக்கும். அப்படிப்பட்ட சீப்பை கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய மேனையிலே இந்த சீப்பை தூக்கி போடுவார்கள். போட்டு அப்படியே இழுப்பார்கள். அவருடைய எலும்பு, அவருடைய தசைகள், அவருடைய நரம்புகள் அனைத்தும் கிழிந்து தொங்கிவிடும். அந்த அளவிற்கு கடுமையான வேதனையை இறை மறுப்பாளர்கள் கொடுத்தார்கள். அப்பொழுதும் கூட அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்னை மறுமையில் மிகப்பெரிய கூலியை தருவான் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை சுடுமணலிலே இழுக்கப்பட்ட அந்த சகாபாக்களுக்கு, பல்வேறு துன்பங்களை கொடுத்த அந்த சகாபாக்களுக்கு அல்லாஹின் தூதரவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்த ஒரே ஒரு காரணத்திற்காக, நபிகளார் மாத்திரம் அல்ல, நபிகளாரை தூதராக ஏற்றுக்கொண்ட, இறைவனை கடவுளாக ஏற்றுக்கொண்ட அனைவரும் துன்புறுத்தல்களுக்கு, மிகப்பெரிய கொடூரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தில் ஈமான் விட்டு போகவில்லை, வணக்க வழிபாடுகள் விட்டு போகவில்லையே. அதே போன்று நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஈமானோடு வாழ வேண்டும். அத்தோடு சேர்த்து வணக்க வழிபாடுகளில் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் எப்படி மற்ற காரியங்களில் துடிப்போடு செயல்பட்டார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.